இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்ப கடைசி நிமிஷத்துல எப்படியோ அந்த குழந்தைய அவங்க தாய் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடியார்கள்ட்ட இது வந்து ஒரு விஷயம்னு சொல்லி இங்க துரத்திட்டு வேற நான் வந்துருக்கீங்க அங்க இருந்து திருச்சி வரைக்கும் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்ப வெற்றி கிளம்புறாரு, பார்த்தா வந்து அவருக்கு ஒரு காலே ஃபுல்லா மரத்து போய் வலிக்கவே ஆரம்பிச்சிருது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடை திறப்பு விடாக்க ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. கடையை திறக்க விடாமல் வந்து அந்த ஓனர் நின்றுட்டு இருக்காரு. மற்றவங்க போய் பேச போனாலும் எனக்கு இந்த ஒரு கடை தான் இருக்குது, இதில் வர வருமானம் எனக்கு முக்கியம், நான் லூஸாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு திருப்பி அவர் சொல்லிட்டு 7:30 மணிக்கு கையில் இந்த எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபா வரலன்னா நான் பேசாமல் கதவை சாத்திட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் நின்றுட்டு இருக்காரு. இதில் இது வேலைக்கு ஆகாது போலயே, இப்போ என்ன செய்யறதுன்னு கமலா யோசிக்க ஆரம்பிக்க எல்லாரும் திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அவர் சாவியை வச்சு கடையை சாத்தலான்னு போறாரு. அப்போ வெற்றி வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கையில் காசை கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கு பிறகு நானும் வாக்கு தவற மாட்டேன்னு அந்த ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே தவறிட்டாரு அப்படின்னு கையில் அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. அன்பு இந்த ஏரியாவுக்கே வரல, அவர் சீனுக்கே வராமல் ஓடி போயிட்டாரு. ஸோ இப்போ கடையை திறக்கலாமா வேணாமா, இந்த பணம் எப்படி வந்துச்சு நீ வச்சா, நான் தயவு செஞ்சு நான் பொய் சொல்லலை, நேர்மையாக நியாயமாக சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிறத வெற்றி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அரங்கநாதனை வச்சு அந்த கதவை திறக்க வச்சு திறந்ததுக்கப்புறம் உள்ளார போய் சாமி கும்பிட்டு எல்லாரும் வந்து அவரையே வந்து அரங்கநாதனையே உட்கார வச்சு அந்த கடையில் கல்லால் உட்கார வச்சு காசெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. வெற்றிக்கு அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிருது, அவரால் அது ஒன்றும் முடியலை. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா கலை வந்து இதுக்கப்புறம் அந்த கடை பக்கம் வராத போயிடு, உன் ஆளுங்க உன் அடியாளுங்களாம் வரக்கூடாது, என்ன தானே நீ ஒரு ரவுடின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. அபி தடுத்து பார்த்தாலும் தடுக்க விடலை. போனதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே ஒரு வேலை இப்போ கிடச்சிருச்சு, இங்கே உங்கள் புண்ணியத்தில் இந்த கடையில் ஒரு வேலை கிடச்சிருச்சு. என்னை விட வந்து புத்திசாலி அறிவாளி திறமசாலி வந்து வெற்றி, அவனுக்கும் ஒரு லைட்டாக வந்து உரைக்கணும், நானே அட்வைஸ் பண்ணேன்னு இருக்கணும், அவன் ஒரு வேலை தேடுங்கிறதுக்காக தான் சொன்னேன், என்னை தப்பாக நினச்சிக்காதம்மா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. நைட்டு இந்த எப்படி காசு வந்துச்சுங்க அதெல்லாம் அபிகிட்ட சொன்னோன்னே அபி வந்து இந்த மாதிரி கெத்தா பெருமையாக நீ வந்து நீயா வந்து ஒரு உருப்படியாக சம்பாதிச்சுட்டு வந்தப்பாரு, இந்த மாதிரி தான் நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது நடந்தாலே எனக்கு போதும் எல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கால் அடிபட்டதுக்கு உத்தரம் கொடுத்து அவங்க பெருமைப்படுறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.